ஏமா ரோசா பிள்ளை எல்லாம் கடைக்கு போச்சு இன்னும் வரலையம்மா இன்னும் வரலம்மா நானும் பாத்துட்டு தான் இருக்கேன் எனக்கு ஆண்மை என்ன என்ன பண்ணியானு தெரியல எங்க கப்பி இருக்கான் குழந்தை வந்து கிறிஸ்மஸ் வருதுல ஸ்டார்லாம் வாங்கிட்டு வரேன்னு போனான் அப்படியேக்கா கிறிஸ்மஸ் வந்துட்டோம் ஆமா குழந்தை டிசம்பர் மாசம் ஆரம்பிச்சாலே கிறிஸ்மஸ் வந்துட்டு அர்த்தம் இருபத்தி அஞ்சாம் தேதி கிறிஸ்துமஸ் இல்ல இருபத்தி அஞ்சாம் தேதி

அதுக்கு ஒரு சின்ன தேங்காய் துண்டு சொத்தவால உரச்ச கல்லையும் போட்டு ஒரு சட்னி அரைச்சி தொட்டு தொட்டு திம்போம் பிறகு மதியத்துக்கு அதே மாதிரி என்னாலும் சோறு பிஞ்சி மாதிரி சோறு பிஞ்சி குழம்பு வச்சு திம்போம் இறச்சில எடுக்க மாட்டியா சரோஜா எடுப்பா கிலோ கறி வாங்கிட்டு வந்து அதை தண்ணி மாதிரி ஒரு குழம்பு வச்சுட்டு ஊற்றி சாப்பிட்டுருவோம் பிறகு இந்த பத்து ரூபா துண்டு கேட்கல ஒரு அஞ்சாறு வாங்கி அதையும் வச்சு எல்லாருக்கும் கொடுத்துட்டு நாங்களும் திம்போம் அவ்வளோதாக்கா செய்வோம் அதோட கிறிஸ்மஸ் முடிஞ்சு போயிரும் அப்படியே சரோஜா இப்படி தான் கொண்டாடுவீங்களோ கிறிஸ்மஸ்னாலே என் பிள்ளைக்கும் புருஷனுக்கு லீவா கோம்ல அதனால அதை கொண்டாடிடுவோம் அப்படியே சரோஜா நீங்க எப்படிக்கா கொண்டாடுவீங்க இந்த வருஷம் இங்கே தானே இருக்கா எப்படி கொண்டாடியோ நீ பாரு

ஏமா ரோசா கேக் வாங்கணுமோ என்ன இது இந்தம்மா கேக் வாங்கணுமோ சொல்லுது கிறிஸ்மஸ் கேக் தான வாங்குவவே கிறிஸ்மஸ்க்கு கேக் தான முக்கியம் ஏக்க நம்மளே கேக் செய்யலல அக்கா அதுக்கு கரண்ட்ல மாட்டறது ஒரு பெட்டி வச்சிருப்பவ அத இருந்தா தான் செய்ய முடியும் என்ன பெட்டி இஸ்திரி பெட்டியா இஸ்திரி பெட்டில கேக் செய்ய முடியுமா அதுக்குலாம் பெட்டி கிட்டி கூட இப்ப தேவ இல்ல குக்கர்ல கூட செய்யலாம் தெரியுமா அம்மா பிரியாணி பண்றதுக்கு வச்சிருக்க பெரிய அண்டால கூட செய்யலாம் தெரியுமா உனக்கு ஏமா பெரிய பொண்ணு எனக்கு இந்த கேக் கேக்லாம் பண்ண தெரியாது பத்துக்கு நீங்கள் வேணா செய்யுங்க வேணா என்ன பொருள் வேணோ கேளுங்க நான் வாங்கி தரேன் இல்லமா எங்களுக்கு சரியா செய்ய தெரியாது பத்திடுங்க உங்களுக்கு செய்ய தெரியாத பொருள் எல்லாம் நம்ம முயற்சி பண்ண கூடாது நமக்கு என்ன வருமோ அதை செய்வோம் என்ன ஆ சரிக்கா வேற என்ன வேணால கடையில வாங்கிக்கலாம் குழந்தை ஆ சரிக்கா இங்க உங்க தங்கச்சிங்க வரல வீட்டை வீட்டாண்டால மூடி போட்டு வர வேண்டாம் மணி அவளங்க வச்சி அதான் நாங்க பத்த ரூம்ல இருந்து படுத்து கிடந்தா டோபமண்ட ஃபேன் எல்லா ரூமுக்கும் போடல பத்தியா நாளே நாலு ரூம்ல தான் மாட்டிருக்கு உங்க ரூம்லயே ஃபேன் போட சொல்லியேமா நான் அத நான் உங்கட்ட காலையில சொல்லணும் நினைச்சேன் ஏக்க ஏஜி நான் வெட்டல நம்ம எல்லாம் சேர்ந்து கட்டுவோம் நான் சேடிக்க வாங்க கட்டுவோம் என்ன கலர் என்ன இடத்துல கட்டலாம்னு மாளே யோசிக்கிறேன் சரி ஏஜி എന്നെ മറന്നല്ല ചിന്നുക്ക് പി എങ്ങനെ മൂന്ന് വേണമായിട്ട് அதுக்கு நம்ம வீட்ல இருக்க தங்கார கற்பட்டி எடுத்து ஆளு கொஞ்சம் திங்க தானே இதுக்கு எதுக்கு மாஞ்சாரம் கொடுத்து சாக்லேட் வாங்கி திங்கனோ இதெல்லாம் ஒரு கலப்படமும் இல்ல உடம்புக்கு ரொம்ப நல்லது சோதோல கிண்ணத்துல கற்பட்டி எடுத்துறமா எல்லாரும் சாப்பிடுங்க ஆமா மணி சொன்ன மாதிரி அந்த மாதிரி சாப்பிட்டாலே நல்லா தான் இருக்கும் கொஞ்சம் தங்கார கற்பட்டி எடுத்து வச்சி கொஞ்சம் நெலக்கட்டல பருப்பு நல்லா வறுத்து தூவி எடுத்து சாப்பிட்டோம்னா சூப்பரா இருக்குமே ஆமா அதே ஒரு நாள் போட்டு தாங்கம்மா திம்போம் ஆமாம்மா இன்னைக்கு ஏல போட்டு தாங்க திண்டு பாப்ப நல்லா இருக்கும்னு நினைக்கி ஆ சரிமா செஞ்சி தாரி ஏ டோபமண்ட அங்க திரும்பி பாரு என்ன உனக்கே உனக்கு இங்கிலீஷ் நல்லா தெரியும்ல அதுல ஏதோ எழுதி வச்சிருக்காவ பாரு படி அஜய் ஏதோ ஒரு போட் வாங்கி வந்து வச்சிருக்கான் பாரு டோபமண்ட ஏ இது என்ன போட் எனக்கு படிக்கிறது ரொம்ப கஷ்டமானங்க ரெடி ஈஸியா வச்சிரு அத கொஞ்சம் படிச்சு சொல்ல டோபமண்ட படிச்சு சொல்றியா அஜய் கிட்ட நீ அஜய் கிட்ட கேக்காத நானே படிச்சு சொல்லி நான் படிக்க கவனமா கேளு திரும்ப திரும்ப கேட்க கூடாது எனக்கு சொல்ல தெரியாது என்னது சொல்ல தெரியாதா ஓயாம சொல்லி தர மாட்டேன்னு சொல்லியே அட டோபா மண்டை எனக்கு தெரியாம தான கேக்க சொல்லிதா சரி படுக்கை நல்ல விவரமா கேட்டுக்க கைச்சி ஏ பி இரண்டாவது பி என்ன பி பி நீட்டே இருக்கா பாத்ரூம் போனா பேட் வந்து தொலை நான் பி பி ன்னு சொன்னது என்ன சொன்னேன் எழுத்த கூட்டி படிச்சிட்டு இருக்கேன் கையில விளக்கு மாதிரி இல்ல கூட்டதுக்கு மூதேவி படிப்பு பத்தி உனக்கு ஏதாவது தெரியுமா படிப்பு வாசன இருக்க உனக்கே கூட்டி படிக்கிறது என்னன்னு தெரியாது உனக்கு தெரியாது டோபா மண்டை சொல்லிதா கூட்டி படிக்கிறதுனா ஒரு ஒரு எழுத்தையா கூட்றது அப்படினா இது கணக்கா உனக்கு சொல்லி தரக்கல எனக்கு வயசு ஆயிரும் போல கே இந்த பையனை இங்கிலீஷ் நான் படிச்சு சொல்லிரலான்னு பாக்கே ஒழுங்கா படிக்க விட மாட்டீங்க சரி சரி படிட்டு ஓப்ப மாட்டே இப்பயே ஒழுங்கா கவனமா கேளு குறுக்க பேச கூட சொல்லிட்டே கைச்சி ஏ பி ரெண்டாவது பி உய் நெட்டச்சி நான் சொல்லி தர சொல்லு சரி சொல்லிய சொல்லி தா கைச்சி கைச்சி ஏ ஏ பி சே இப்படி இல்லமா பி ரெண்டாவது பி சே ரெண்டாவது பி உய் உய் காப்பி காப்பி கீழே என்ன இருக்குடோ அப்ப மாட்ட நீர் படிக்க அவசரம் பண்ணி அப்படி படிக்க முடியா